பேக் சீக்கிரமா வா, நேரம் ஆகுது. நான் ரெடி ஆயிட்டேன் ஜியா. சரி, நம்ம இப்போ எங்க போறோம்? நம்ம பக்கத்துல இருக்கிற ஒரு வீட்டுக்கு போய் அவங்களோட மகளோட இருக்க போறோம். ஸ்லீப் ஓவர் பார்ட்டியா ஜியா? இல்ல ஜாக், அவங்க அம்மா அப்பா போனதுக்கு அப்புறம் அவங்க மகளுக்கு உதவியா இருக்க போறோம். ஓ, உனக்கு சிறந்த சேவை நாய்ங்கிற விருது கொடுக்கலாம் ஜியா. சேவை நாயா? ஆமாம் ஜியா, இது ஒரு சேவை நாய். தனியா அவங்களோட வேலைகளை செய்ய முடியாதவங்களுக்கு உதவி செஞ்சு அவங்களோட வேலையை முடிக்க உதவும். உதவி செய்ய நாயா? கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ஜாக். இதுதான் ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய். உதவின்னு சொன்னா இந்த நாய் தான் சிறந்த ஒண்ணு. ஜெர்மன் ஷெப்பர்டா? இந்த நாய்க்கு அல்சேஷன்னு இன்னொரு பேரும் இருக்கு. இந்த நாய்ங்க அதோட வலிமை, நுண்ணறிவு, கீழ்ப்படிதல் போன்ற குணங்களால பலவிதமான வேலைகளுக்கு நியமிக்கப்படுது. ஓ சரி, இந்த நாய் எப்படி உதவியா இருக்கும் ஜாக்? ஜியா, இந்த நாய்ங்க எந்த ஒரு சூழ்நிலைக்கும் அதை உடனே பழக்கிக்கும். அதோட உடல் வலிமையும் இயற்கையாகவே மற்றவங்களுக்கு இரக்கத்தோட உதவுற குணமும் அதை ஒரு சேவை நாயாக்க சிறந்தது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு ஜாக், இன்னும் சொல்லு. இந்த நாய்ங்க பாதுகாக்கிற திறன், பயமில்லாத குணம், இன்னும் உரிமையாளர்கிட்ட காட்டுற அன்புல சிறந்து விளங்குது. அதோட கூர்மையான மோப்பத்திறனுக்கு எதுவும் ஈடாக முடியாது. நான் கூட நூடுல்ஸ் வாசனை எங்கேருந்து வந்தாலும் கண்டுபிடிச்சிருவேன் ஜாக். ஜெர்மன் ஷெப்பர்டோட மோப்பத்திறன் மனுஷங்களை இடிஞ்ச கட்டடத்துக்குள்ளே தேடுறது, போதைப் பொருட்கள், வெடி மருந்து, இன்னும் கண்ணி வெடி கண்டுபிடிக்கவும் உதவியாக இருக்குது. ஆச்சரியமாக இருக்குது ஜாக். இன்னும் சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு சர்க்கரையோட அளவு குறையும் போது, ஒருத்தர் உடம்பில் கேன்சர் செல்லுங்க இருக்கும்போது, ஒருத்தருக்கு வலிப்பு வரப்போகுதானோ அதால் கண்டுபிடிக்க முடியும். இதுதான் உண்மையான சேவை ஜாக். இந்த நாய்ங்க இவ்வளவு திறமையானதாக இருக்கிறதுனால அதை போலீஸ், பாதுகாப்பு, மீட்பு, இன்னும் சேவை செய்ய ட்ரெயின் பண்ணி பயன்படுத்துகிறாங்க. மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கணும்னு இருக்கிற இதோட குணம்தான் அதோட பலன்னு சொல்லலாம். மற்றவங்களுக்கு அன்பா உதவி செய்ய எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜாக். நம்ம குட்டீஸ்க்கும் அடுத்தவங்களுக்கு அன்போட பாசத்தோட உதவி செய்ய பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆண்டவர் அவங்கள நேசிக்கிறாரு. மற்றவங்களுக்கு எப்பவும் உதவி செய்ய மறக்கக்கூடாது. இயேசு உங்களை நேசிக்கிறாரு. பாய்.